எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து சுண்டக்காய் குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சுண்டக்காய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டு ரெண்டு ரெண்டு உடச்சி வச்சுக்கோங்க. உடச்சி ஒரே ஒரு டைம் மட்டும் கழுவிக்கோங்க. நல்லா அந்த விதெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு முழு பூண்டு, 20 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 1/2 ஸ்பூன் மிளகு, இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு வதங்கின பின்னாடி இதை நம்ம எடுத்து ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து அரை மூடி தேங்காய் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நசுக்கி வச்சுருந்தில் அந்த சுண்டைக்காய் அதை இதோடு நல்லா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயத்தையும் போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து சீரகம், மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பின்னாடி வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தாலும் அந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா குழம்பு சுண்டட்டும். நல்லா சுண்டணும் குழம்பு. நல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. நல்லா சுண்டிருச்சு குழம்பு. இப்போ வந்து நம்ம தாளிக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு சேர்த்து இதை நம்ம குழம்புல எடுத்து நல்லா கலரிடுங்க. நம்மளோட சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டாட்டா. நான் எந்தெந்த அளவு போட்டிருக்கேன்னு அளவு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. வத்தக்குழம்பு நல்லா இருந்துச்சா? கேக்கல சத்தமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. அது சுட சாப்பாடு. பழைய சாப்பாடு கூட ஏமாத்திட்டு கேட்டா நல்லா இருந்தது. கேள்வி வேற எது கேட்டாங்க?